Hi, welcome, welcome to MCM. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காயும் புதினாவும் வச்சு எப்படி ஈஸியான ஒரு சட்னி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான ஒரு கால் கிலோ கோவக்காயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி புதினா ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் 2 இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கோவக்காயை வந்து ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப தின் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா தான் நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகி வரும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயத்தையும் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரை பேனில் 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதே பேனில் 8 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு அது கூட ஒரு 8லேருந்து 10 பல் அளவு பூண்டு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை ஓரளவு ஃப்ரை ஆனதும் ஒரு 10 பச்சை மிளகாயும் எடுத்து அது கூட ஃப்ரை பண்ணிக்கிட்டு பின்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கோவக்காயும் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்காக அது கூட கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூளையும் புளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதை எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ண மசாலாவையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்மளுடைய கோவக்காய் புதினா சட்னி ரெடி ஆயாச்சு. அப்புறம் இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு தாளிப்பு பாத்திரலாம். எப்போவும் போல் நம்ம தாளிக்கிற மாதிரி தான், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு, கருவேப்பிலை, 2 வரமிளகாயும் கிள்ளி போட்டு எப்பவும் போல் ஒரு தாளிப்பு கொடுத்து சட்னியில் போட்டுடணும். இப்போது ரொம்ப டேஸ்டியான நம்மளோட சட்னி ரெடி ஆயாச்சு. இந்த சட்னியை பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சூடான சாப்பாட்டு கூட வச்சு இந்த சட்னியை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Bye-bye.